பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம். மக்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். ஆளும் கட்சியினர் மற்ற கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் செய்வதையே வேலையாக கொண்டுள்ளனர். பணபலம் அதிகார பலத்தை எதிர்த்து தேமுதிக தேர்தலில் களம் காண்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. காவல்துறை உங்கள் நண்பன் என கூறிக்கொண்டு போலீசார் வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். சுவாமி வீதி உலாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின் மழலையர் பள்ளிகள் இன்று திறப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த அறிவுறுத்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவினர் தீவிர பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் கழக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு. தமிழகத்தில் புதிதாக மேலும் 1325 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்த நிலையில் 5894 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்.